தைராய்டு வந்து யாருக்கும் வராது. தைராய்டு கிளாண்டுங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு. ஸோ நார்மலாக வேலை தைராய்டு டே எவ்ரி இயர் May 25th அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தைராய்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு வேர்ல்டு தைராய்டு டே இருக்குது. தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது நம்ம உடம்புல கழுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு. அந்த தைராய்டு கிளாண்டு நார்மலாக வேலை செஞ்சு தைராய்டு ஹார்மோன்ஸை உற்பத்தி பண்ணி ரத்தத்தில் அனுப்பிடும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ், நம்ம ப்ளஸ் டூவில் படிச்சிருப்போம், செல்ஸு, செல் டிவிஷன், சைட்டோபிளாசம், நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளியர்லஸ், அந்த மாதிரி ஒரு ஒரு செல் நம்ம உடம்புல ஒரு சின்ன பிஞ்ச் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அந்த குரூப் ஆஃப் செல்ஸுக்கு பேர் தான் டிஷ்யூஸ். அந்த ஒவ்வொரு செல் மெட்டபாலிசமுக்கும் தைராய்டு ஹார்மோன் வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல். இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து தைராய்டு கிளாண்டு தான் உற்பத்தி பண்ணி பிளட்டில் அனுப்பும். பிளட்டு வந்து உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுக்கும் கொண்டு போகும். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய பாடி நார்மலாக செயல் பண்ணோம்னா, ரைட் ஃப்ரம் சைல்டு பர்த்லேருந்து ஒரு மனுஷனோட மூளை வளர்ச்சியிலேருந்து ஹார்ட்டோட கண்ட்ரோல், ஹார்ட் ரேட் கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து நம்ம கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டு, மசில்ஸு, இன்னும் கூட எல்லா பிரெயின் டெவலப்மெண்ட், எல்லா டெவலப்மெண்ட்டுக்குமே தைராய்டு ஹார்மோன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து தைராய்டு ஹார்மோனை உற்பத்தி பண்ணி செலுக்கு அனுப்புது இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து, இப்போ நிறைய பேருக்கு வந்து எனக்கு தைராய்டு வருமா, தைராய்டு வந்துருச்சே நம்ம என்ன பண்ணுறது, தைராய்டு வந்து யாருக்கும் வராது. தைராய்டு கிளாண்டுங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு. அது வந்து கொஞ்சம் கம்மியாக உற்பத்தி பண்ணுச்சுன்னா ஹைப்போ தைராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்போ தைராய்டுனா இப்போ நம்ம கிளாண்டில் இருக்கக்கூடிய தைராய்டு ஹார்மோன் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக போகுது. அப்போ என்ன ஆகும்னா ஒவ்வொரு செல் மெட்டபாலிசம் பாடியில் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும். ஒரு செல் வந்து மெட்டபாலிசம் ஆகுறதுக்கு ஒரு 20 days அப்படின்னு வச்சுக்கணும்னா, தைராய்டு ஹார்மோன் இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக மெட்டபலைஸ் ஆக ஆரம்பிக்கும், 30 days, 40 days. அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஓவரால் பேசல் மெட்டபாலிக் ரேட் ரொம்ப கம்மி ஆகிடும். ஸோ ஒரு பேஷண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் அதிகமாகிட்டு வரும், டயர்டாக இருப்பாங்க, லெத்தார்ஜிக்காக ஃபீல் பண்ணுவாங்க, எக்ஸசிவ் ஸ்லீப்பினஸ் இருக்கும், வாய்ஸ் ஹோஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, கோல்டு இன்டாலரன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு வந்து லேடிஸாக இருந்தாங்கன்னா மென்சுரல் இர்ரெகுலாரிட்டிஸ் வரும், வெயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வரும். இதெல்லாமே தைராய்டு கிளாண்ட் கம்மியாக உற்பத்தி பண்ணுச்சுன்னா ஹைப்போ தைராய்டில் வரக்கூடிய சிம்டம்ஸ். அது ஒரு சிலருக்கு வந்து ஹைப்பர் தைராய்டாக இருக்கும், தைராய்டு கிளாண்ட் வந்து நார்மலை விட அதிகமான ஹார்மோனை உற்பத்தி பண்ணி பிளட்ல அனுப்பும். அப்போ என்ன ஆகும்னா ஒவ்வொரு செல் மெட்டபாலிசம் வந்து அதிகமாயிடும், இன்க்ரீஸ் மெட்டபாலிக் ரேட். அப்போ என்ன ஆகும்னா ஒவ்வொரு செல் மெட்டபாலிசம் 20-25 days பதிலாக ஒரு வாரம் ரெண்டு வாரத்துலேயும் செல் டேர்ன் ஓவர் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா உடம்பையே அப்படியே உருக்கிடும், வெயிட் லாஸ் இருக்கும், கை நடுக்கம் இருக்கும், படபடப்பு இருக்கும், ஸ்வெட்டிங் இருக்கும், கோல்டு இன்டாலரன்ஸ் இருக்கும், லூஸ் மோஷன் வரும், ஹார்ட் பீட் தொடர்ந்து மோர் தென் 100 இருக்கும், அவங்களுக்கு வந்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ப்ராமினெண்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள். இதெல்லாமே ஹைப்பர் தைராய்டிசமோட ஃபீச்சர்ஸ், அதிகமாக வேலை செய்யறது. ஸோ நார்மலாக வேலை செய்யறது, கம்மியாக வேலை செய்யறது, அதிகமாக வேலை செய்யுது, இதுக்கு தான் தைராய்டு கிளாண்ட். எனக்கு புதுசாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம சமைக்கும் போது போடுற சால்ட்டு மாதிரி. இப்போ ஹைப்போ தைராய்டு அப்படிங்கிறது தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன், தைராய்டுலேருந்து கம்மியாக சுரக்கக்கூடியது. அப்போ எப்படின்னா இப்போ அம்மா டெய்லி கிச்சனில் வந்து கம்மியாக உப்பு போட்டு சமைச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட்டு போட்டு சாப்பிடுவோம். ஐயோ நான் டெய்லி சால்ட்டு போட்டு சாப்பிடுமா, அப்போ எனக்கு ஒரு பெரிய வியாதி வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னா சால்ட்டுங்கிறது நம்ம உடம்புல அந்த ஃபுட் அப்சார்ப்ஷனுக்கு சால்ட் ரொம்ப அவசியம் தேவை. அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு பாடியில் இருக்கக்கூடிய செல் மெட்டபாலிசமும் தைராய்டு ஹார்மோன் அவசியம் தேவை. அது கம்மியாக வேலை செஞ்சதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட் நம்ம போட்டுக்கிற மாதிரி ஒரு 25 இல்லை 50 அதை நம்ம டைட்ரேட் பண்ணி எங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு டோஸ் கொடுப்பாங்க. அது தைராய்டு ஹார்மோனை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது ஆர்டிஃபிஷியலி ஃப்ளேவர்ட் சப்ஸ்டன்ஸ் கிடையாது, நம்ம உடம்புல சீக்ரெட் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன். அது வந்து டேப்லெட் ஃபார்மில் இருக்குது, போட்டுக்க போகிறோம். அது வந்து ஹைப்போ தைராய்டு. ஹைப்பர் தைராய்டாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம், அதுக்கு வந்து என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஹைப்போ தைராய்டு ஏன் வருது, ஹைப்பர் தைராய்டு ஏன் வருது? ஹைப்போ தைராய்டு வந்து காமனாக அயோடின் டிஃபிஷியன்சியில் வர்றது வாய்ப்பு உண்டு. அயோடின் டிஃபிஷியன்சி நம்ம காமன்லி எல்லா சால்ட்டுலையுமே இப்போது நான் அயோடைஸ் சால்ட் வந்து பேன் பண்ணியாச்சு. எல்லா சால்ட்டுமே அயோடைஸ் சால்ட்டு தான். அதையும் மீறி சம்டைம்ஸ் அயோடின் டிஃபிஷியன்சியில் ஹைப்போ தைராய்டு வரலாம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆட்டோ இம்யூன்னா நம்மளுடைய ஆன்டிபாடி இம்யூனிட்டி வந்து நம்மளுடைய தைராய்டு கிளாண்டையே அட்டாக் பண்ணுறது.
அது வந்து ஹஷிமோட்டோஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஹைப்போதைராய்டு வரலாம். அடுத்து வந்து ஹைப்பர் தைராய்டு, அதிகமாக வேலை செய்யக்கூடிய தைராய்டு கிளாண்ட் வந்து ஹைப்பர் தைராய்டு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது வந்து ஒரு சில வைரஸ் கிருமிகள் வந்து நம்ம தைராய்டு கிளாண்டை பாதிப்பு ஏற்பட்டால் டெம்பரரியாக நமக்கு தைராய்டு கிளாண்ட் அதிகமாக வேலை செஞ்சு நிறைய ஹார்மோன்ஸை அனுப்பும். அதுக்கு பேர் வந்து சப் அக்யூட் தைராய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு எல்லாமே பெருசாக எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் சிம்டமேட்டிக்காக கொடுத்தாவே ஒரு 3 to 4 months சரியாயிடுவாங்க. ஒரு சிலர் வந்து நான் சொன்ன மாதிரி எப்படி ஆட்டோ இம்யூன் ஹஷிமோட்டோஸும் அதே மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸில் கிரேவ்ஸ் டிசீஸ்னு ஒரு கண்டிஷன், அது வந்து தைராய்டு கிளாண்ட் ஃபுல்லாகவே ஆட்டோனோமஸாக தன்னிச்சையாக நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் கொடுத்து தைராய்டு கிளாண்டை வந்து சப்ரஸ் பண்ணி வைக்கணும். ஸோ தைராய்டுங்கிறது ஒரு வியாதி கிடையாது, இட் இஸ் ஒன்லி அ டிஸார்டர். தைராய்டு கிளாண்ட் எனக்கு வந்துச்சே தைராய்டு வந்துச்சேன்னு மட்டும் ஃபீல் பண்ணக்கூடாது. தைராய்டு கிளாண்ட் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கண்ணு காது மூக்கு மாதிரி கழுத்து பக்கத்தில் எல்லாருக்குமே தைராய்டு கிளாண்ட் இருக்கும். அந்த தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷனை பொறுத்து தான் நார்மலாக வேலை செய்தா கம்மியாக வேலை செய்தா இல்லை அதிகமாக வேலை செய்தான்னு கண்டுபிடிச்சி நம்ம தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம். கம்மியாக வேலை செஞ்சால் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவோம், அதிகமாக வேலை செஞ்சால் மாத்திரையை கொடுத்து ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுவோம்.